வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி. நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் பயிற்சி நிறுவனம். இப்ப போட்டித் தேர்வுகளில் ஆள் மாறாட்டம், காப்பி, இது நடக்குதா அப்படின்னா, நிறைய தேர்வர்கள், ஒரு சிலர் சொன்னா பரவாயில்ல, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா, நடந்து முடிந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு 2019 நடந்தது, அதுக்கப்புறம் 2020 நடந்த எஸ்ஐ தேர்வு, இதிலெல்லாம் நிறைய இந்த மாதிரி காப்பி அடிச்சாங்க, ஆள்மாறாட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்வர்கள் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை உங்க ப்ரூஃபோடய சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னா, நிறைய பேர் இதை கரெக்டாக TNPSC கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இதை தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். இது TNPSC மட்டும் கிடையாது, TNPSC-லையும் காப்பி அப்படின்னா ஒன்னா சேர்ந்து நம்ம கோயம்புத்தூர் பாஷையில சேர்றது சொல்றதுன்னா ஒட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுக்கா அப்ளை பண்ணும்போது நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக வரும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ TNPSC அதனால தான் 3 சென்டருக்கு ப்ரிஃபர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவங்க ஏதோ அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒன்றா அப்ளை பண்ணுறவங்க இவங்க எல்லாத்தையும் பிரித்து, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இந்த கரணி யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேண்டமாக நம்பர்ஸை செலக்ட் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேர் ஒன்றா அப்ளை பண்ணி ஒரே சென்டரில் வரும்போது அவங்களுக்குள்ள இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ABCDன்னு தனியாக போட்டால் கூட அந்த கொஸ்டினுக்கு எது நிறைய டைம் இருக்கும். இதெல்லாம் இதே பேங்க் எக்ஸாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம், வங்கி தேர்வு, அந்த தேர்வுகளெல்லாம் கொஞ்சம் காப்பி அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இங்கே. ஏன்னா அதுக்கு வந்து இருக்கிற டைமே பார்த்தாது. காப்பியெல்லாம் அடிச்செல்லாம் பாஸ் பண்ண முடியாது, நீங்கள் சொல்லியெல்லாம், அதாவது டிஸ்கஸ் பண்ணி பாஸ் பண்ண முடியாது. TNPSC போன்ற தேர்வுகள்லாம் 3 மணி நேரம் நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக நீங்கள் எல்லாம் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணால் கூட சில சமயம் 2-2.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அப்போ மீதி உள்ள நேரத்தை அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லை சில பேர் வந்து ஒரு நல்ல படித்தவர் வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவார், ஆல்ரெடி Group 2 இருப்பார், Group 4 எக்ஸாம்ஸ்க்கு அவர் வந்து அப்ளை பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குனாவே கூட போவார். இதே மாதிரி தான் இங்கே TNPSC எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் PC எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ நாளைக்கு போலீஸ் PC தேர்வு நடக்குது, அதுக்கு தான் அதை முக்கியமாக சொல்கிறது. ஸோ போலீஸ் PC தேர்வு வந்து TNPSC படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஸ்டின்ஸ் எல்லாம் எளிமையாகத்தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணியே அட்டன் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் ஒரு TNPSC-க்கார் போய் எழுதிடுவார். நிறைய நீங்கள் நாம் பார்க்கலாம், நிறைய ஹால் டிக்கெட் இதெல்லாம் நீட் மாதிரி வெரிஃபை பண்ணணும். நீட் மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஒவ்வொருத்தங்களே உள்ளே அனுப்பணும் தேர்வு. ஏன்னா ஒரு காவலரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காவலர் எவ்வளோ முக்கியம்னு தெரியும் நமக்கு. அதுவும் இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா பீரியடில் எல்லாருமே முகக்கவசம் அணிஞ்சிட்டு போகிறாங்க. அப்போ முகக்கவசம் அணிஞ்சிட்டு போகும்போது இன்னும் நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறது ஆள் மாறாட்டம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. நார்மலாகவே நம்ம போட்டவே பார்த்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தானே அப்படின்னு திரும்ப கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ஜாடையில் இருக்கிறவங்க, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபோட்டோவில் இருக்கும்போது, அது ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலரில் எடுக்க சொன்னால் கூட அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. ஸோ அதனால தான் ஆதாரெல்லாம் இணைக்க சொல்லி, இப்போ TNPSC-யில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார்லாம் இணைக்க சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஆதார், அதுக்கப்புறம் நம்ம கைவிரல் ரேகை இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆத்தன்டிகேஷனாக பண்ணலாம். ஸோ அதனால் நாளைக்கு நடக்க போகிற TNPSC போலீஸ் PC தேர்வுலையும் இனிவரும் மற்ற தேர்வுகள்லையும் ரொம்ப நல்ல சிஸ்டமாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மற்றவர்கள் எல்லாருமே ஒரு நல்ல திறமையானவர்கள் வந்து வேலைக்கு போகிறோம்ல. எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இது வந்துடும்ல, அப்போ இந்த உலகத்தில் என்னது வெறுத்து போயிடாது அவங்களுக்கு, சரிங்களா. என்ன நேர்மையாக இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வெறுத்து போய் நேர்மையாக இருக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் நேர்மை இல்லாதவங்களாக மாற்றுறதுக்கு காரணமே இந்த மற்ற நேர்மை இல்லாதவர்கள். இது அதிகாரிகள் எல்லாமே கவனிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். மற்ற எல்லா போட்டித் தேர்வுகள்லையும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர், ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையாக நடந்தால் நேர்மையானவர்கள் வந்து அரசுக்கு கிடைப்பார். ஸோ எங்களோட சில ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ், ஒரு சில கிளாஸஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா. உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவோம். ஆன்லைன் கிளாஸில் ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் இருக்குது, லைவ் அண்ட் ரெக்கார்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ். ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் அப்படின்னா 6200 தான், 1 இயர் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்கும் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நன்றி. ஏதாவது டீட்டெயில்ஸ்னால் அதில் வாட்ஸ்அப் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச்
கிளாஸ் ரூம் கிளாஸஸ் சென்னையிலையும் மதுரையிலையும் டிசம்பர் 4 ஸ்டார்ட் ஆகுது. ரெகுலர் பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச் எல்லாமே. நன்றிங்க.